சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம். அபராதத்தை 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கவும் வகை செய்யும் மசோதா பேரவையில் நிறைவேற்றம். இரண்டாயிரத்தி 2024 தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரவையின் தீர்மானம் பேராயின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. கள்ளச்சாராய விற்பனை நடந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை அதிகாரிதான் பொறுப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் அதிரடி. போதைப்பொருள் ஒழிப்பில் அனைவரும் அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். இனிமேல் எங்காவது கள்ளச்சாராய உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். சட்டப்பேரவையில் அதிமுக நடந்து கொண்ட விதம் வருத்தம் அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தேர்தல் தோல்வியிலிருந்து திசை திருப்பவை அமளியில் ஈடுபட்டதாகவும் விமர்சனம். மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள். இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதித்திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது. பணியின் போது காவலர்கள் இறந்தால் வழங்கப்படும் கருணைத் தொகை அதிகரிப்பு. 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததை கண்டித்து டெல்லியில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டம். கட்சியின் தலைமை அலுவலகம் அருகே 144 தடை உத்தரவு அமல். லடாக்கில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழப்பு. தேசத்தை காக்கும் பணியில் உயிர்நீத்த வீரர்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். தமிழ்நாட்டில் அரசு வழங்கிய மிதிவண்டிகள் தரம் குறைவாக உள்ளதாக புகார் எழுந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கருத்து. தயாரிப்பு நிறுவனங்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பலத்த மழையால் மண் சரிவு, வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். பந்தலூர் பகுதியில் 28 சென்டிமீட்டர் அளவிற்கு அதிகனமழை பதிவு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 9 மாதங்களுக்கு பின் மீண்டும் 40 அடிக்கு கீழ் சரிவு. நீர்வரத்து முற்றிலும் குறைந்த நிலையில் 1000 கன அடி நீர் தொடர்ந்து வெளியேற்றம். விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் சோகம். பந்துவார்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. சென்னையை அடுத்த புடல் அருகே வாசனை திரவிய குடோனில் தீ விபத்து. 4 வாகனங்களில் வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம். தேனியில் வாகன தணிக்கையின் போது மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். கைது செய்யப்பட்ட மூவரிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை.
20 ஓவர் உலகக்கோப்பையை 17 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் வெல்லுமா இந்தியா? தென்னாப்பிரிக்கா அணியுடன் இன்று மாலை பல பரீட்சை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.